ஹோம்லிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். கணவன் மனைவி நேசம் அதிகரிக்க. கணவன் மனைவி இருவருமே மனமிட்டு பேச தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் குழந்தைகள் பற்றியோ வேலை பற்றியோ பண விஷயங்கள் குறித்தோ பேசாமல் இரண்டு பேருக்கும் பிடித்த சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அநேகமாக எல்லா கணவர்களிடமும் மனைவியிடமும் பாசம் நிறைய இருக்கிறது, ஆனால் அதனை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. பாசத்தை அப்படியே மனதுக்குள் பூட்டி வைக்காமல் தேவைப்படும் போதெல்லாம் அதனை வெளிப்படுத்தி இணையை குளிர வையுங்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை மனதில் பூட்டி வைத்துக் கொண்டு நாட்கணக்கில் அந்த கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையே பரஸ்பர நம்பிக்கை எப்போதும் இருக்க வேண்டும். இருவரும் அவரவர் தனிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காமல் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவனுக்கு பிடிக்காத சின்ன சின்ன விஷயங்களோ மனைவிக்கு பிடிக்காத சின்ன சின்ன விஷயங்களோ நடக்கலாம். அதனை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். திருமணத்திற்கு பிறகு ஆண் தனது நண்பர்களை பிரிய வேண்டியது இருக்கும். சில பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய அதையெல்லாம் தியாகம் செய்ய முன்வர வேண்டும். பெண்களும் இவ்வாறான பக்குவ நிலைக்கு வர வேண்டும். அவர்கள் என்பது இருதரப்பிலும் இருக்கும். அவர்களை சுயமாக கண்டறிந்து நீக்க முன்வர வேண்டும். பல குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே அதிக நேசம் இருக்கும். ஆனால் அவரவர் பிறந்த குடும்பம் பற்றி பேச்சு வரும்போது அது பிரச்சனையாகிவிடும். கணவன் மனைவியின் குடும்பத்தையும் மனைவி கணவனின் குடும்பத்தையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவரும் தங்கள் உறவின் மேன்மையை ஏற்படுத்திக் கொள்ள அவ்வப்போது தங்களுக்கு பரிசுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதை பிடித்தால் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.